பல அமைப்புகளும் சங்கங்களும் நீதிமன்றங்களும் காவல் நிலையங்களும் உள்ளன. பல தொல்லைகளால் அவதிப்படும் பெண்கள் அங்கு சென்றால் அவர்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். சினிமாவிலும் அலுவலகத்திலும் கூட பெண்களுக்கென சிறப்பு குழு ஒன்று செயல்படுகிறது. இவ்வளவு ஏன்? ஐந்தறிவுள்ள ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை என அவைகளுக்கும் கூட புளூ கிராஸ் என்ற அமைப்பு செயல்படுகிறது. ஆனால் காலகாலமும் நேரம் காலம் தூக்கம் பாராமல் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி 24 மணி நேரமும் உழைக்கும் ஆண் வர்க்கத்தினருக்கு என ஒரு அமைப்பும் கிடையாது. இதனால் ஆண்களின் நிலைமை படும் மோசமடைந்து வருகிறது. இதைவிட கொடுமை என்னவென்றால், ஒரு கணவன் மனைவியிடம் படும் துன்பங்களை கேட்க ஒரு அமைப்பும் இல்லை. இதனால் அந்த கணவன் தன் மனைவியிடம் வாங்கும் அடி உதைகளுக்கு மருந்து போடக்கூட யாரும் இல்லாமல் போகிறார்கள். இதனால் மனைவியிடம் அடி வாங்கும் ஆண்கள் அதை வெளியே சொல்ல முடியாமல் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு அல்லோல்பட்டு கூனி குறுகி ஒரு நடைப்பிணமாக வாழ்ந்து வருகிறார்கள். தற்போது ஒரு நிரந்தர முடிவு கிடைத்துள்ளது. சமீபத்தில் மனைவியிடம் அல்லல் படும் ஆண்களுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பின் பெயர் புருஷா கமிஷன். இது ஆண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும். இந்த அமைப்பை உருவாக்கியவரே ஒரு பெண்தான். அவர் பெயர் நன்னபேணி ராஜகுமாரி. இவர் ஆந்திர மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவியாக உள்ளார். இந்த புருஷா கமிஷன் குறித்து அவர் கூறுகையில், நம் நாட்டில் உள்ள மத்திய மாநில அரசுகள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளில் இருந்து காப்பாற்றுவதற்காக மகளிர் ஆணையம் அமைக்கிறார்கள். இதேபோல் சிறுபான்மையினர் ஆணையம், தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம், பழங்குடியினர் ஆணையம், பழங்குடியினர் நல ஆணையம், இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் என ஒவ்வொன்றாக அமைக்கிறார்கள். ஆனால் ஆண்கள் படுகின்ற கஷ்டங்களில் இருந்து அவர்களை காப்பாற்ற அவர்களுக்கென ஒரு அமைப்பும் இல்லாத நிலை உள்ளது. ஆண்கள் என்பவர்கள் குடும்பத்தின் தூண், குடும்ப சுமையை சுமப்பவர்கள். எனவே அவர்களுக்காக இந்த புருஷா கமிஷனை நான் உருவாக்கியுள்ளேன். இந்த அமைப்பின் மூலம் மனைவியால் பாதிக்கப்படும் ஆண்கள் அனைவரும் தங்களது மனக்குமுறல்களை இங்கு தெரிவித்தால் அதன் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நன்னபேணி ராஜகுமாரி தெரிவித்தார். இந்த அமைப்பிற்கு ஆந்திர அரசு அங்கீகாரம் கொடுத்தால் பல லட்சம் ஆண்கள் தங்களுடைய புகார்களை தெரிவிப்பார்கள் என்றே தெரிகிறது.